வணக்கம், நான் டாக்டர் கிருத்திகா தேவி. நான் நோவா ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி எம்ஆர்சி நகர் பிரான்ச்சில் குழந்தை இன்மை சிகிச்சை நிபுணராக பணிபுரிகிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறது பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றின குழப்பங்கள் என்னால் முடிஞ்ச அளவு தீர்த்து வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்ற ரிப்போர்ட் நிறைய பெண்களோட ஸ்கேனில் கொடுத்துருவாங்க, பைலாட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அதை பார்த்த உடனே நீங்கள் எல்லோரும் அதில் ஏதோ பெரிய பெரிய சிஸ்ட் இருக்குது, பெரிய பெரிய கட்டிகள் இருக்குது, அவ்வளோதான் இனிமேல் குழந்தையே இருக்காது அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கும் போது அந்த ஓவரியில் சின்னதாக கடுகு சைஸில் குட்டி குட்டியாக நீர்க்கட்டிகள் இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அது பெரிய கட்டிகள் இல்லை, ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை. இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம். இப்போ எப்படி சில பேருக்கு சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, அதே மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் சிம்டம்ஸ், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், பீரியட்ஸ் தள்ளி போகலாம், முகத்தில் அது தேவைக்கு அதிகமான முடி வளர்ச்சி இருக்கலாம், கழுத்தில் கொஞ்சம் கழுத்து பின்பகுதியிலலாம் கருப்பாகலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிப்புள் ப்ராப்ளம்ஸ் உள்ள ஒரு சிண்ட்ரோம், அவ்வளோதான். இதுக்கு மூல காரணம் என்னன்னு தெரியுமா? உடல் எடை அதிகரிப்பு, இதுதான் அதோட ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, பிசிஓஎஸ்னால் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லாட்டி எனக்கு பீரியட்ஸ் மாதம் மாதம் கரெக்டாக வரும் டாக்டர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என் பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிவிடுங்க, நான் அதுக்கப்புறம் தானாக கன்சீவ் ஆகிடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸோட மூல காரணமே உங்களுடைய அதிக உடல் பருமன், அதாவது தேவைக்கு அதிகமான கொழுப்பு சத்து. மெயினாக அந்த வயிற்று பகுதியில் நிறைய கொழுப்பு சத்து இருக்கும்போது அது என்ன பண்ணுது, அந்த கொழுப்பு சத்துலேருந்து ஒரு கெட்ட ஹார்மோன், அதாவது ஆண்களுக்கு சுரக்கும் டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் அதிகமாகி அது உங்களோட முட்டைப்பைய ஓவரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வேலை செய்ய விடாமல் தடுத்துடுது. அதனால தான் ஓவரி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது. ஸோ இர்ரெகுலர் ஆகிறதுக்கு காரணம் உடல் பருமன். நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைச்சி நல்ல ஹெல்த்தியாக டயட் எடுத்தீங்கனாலே உங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி உங்களுடைய கருத்தரிக்கும் திறன் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சே 80 கிலோ 85 கிலோலாம் இருக்கிறவங்க ஒரு 5 கிலோ வெயிட் குறைச்சாலே எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிட்டு அவங்களுக்கு தானாக கூட கன்சீவ் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், வெயிட் ரிடக்ஷன், டயட் உங்களுக்கு நிறைய நிறைய உதவி பண்ணும். நாங்கள் பண்ணுற உதவியை விட கூட இன்னும் பெட்டராக பண்ணும். ஆல் தி பெஸ்ட் டு யூ, குட் லக்.